டாக்டர். யோ, பூஜை பண்ணிட்டு இருப்ப வந்து ஏன் தொந்தரவு பண்ற? சிவ பூஜையில தான் கரடி நுழைய கூடாது. இது ஆஞ்சல தானே, மனுஷன் நுழையலாம. உன்னை யாரு மனுஷன்னு சொன்னது? என் நிலைமையை பாத்தீங்களா, அது கூட என்ன பாத்து சிரிக்குது. ஏன் டாக்டர் சார், அது நம்ம பரமரன் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? நம்ம பரமரன் சொல்லி என்னையா சேர்த்துக்கு? சரி, என் கதை விடுங்க, உங்க கதைக்கு வாங்க. எப்பவும் ஆஞ்சநேயரை கும்பிடுறீங்களே, அவரை மாதிரி நீங்களும் பிரம்மச்சரியா இருக்க போறீங்களா? ஏன் இருக்க கூடாதா? தப்பா? நான் சுவாசிக்கிற காத்தே ஆஞ்சநேயர் தான். என்ன வியாதி அது சொல்லியா? நீங்க தானே டாக்டர், பார்த்து சொல்லுங்க. கம்பவுண்டர் சார், ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு கம்முன்னு இருக்க. பிராந்தி ஊத்தி பாரு, பிச்சுட்டு போ. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதா? அப்ப காதுதான் ரிப்பேரு. இங்க நீ டாக்டரா, நான் டாக்டரையா? புத்திசாலித்தனமா ஏதாவது சொன்னா கேட்க மாட்டீங்களே. இங்கேயும் தகராறு தானா? காது கிட்ட ஏதோ கடிச்சு வீங்கி இருக்கு. அப்படியா? நீ ஒன்னும் கவலைப்படா, ஒரு இன்ஜெக்ஷன் போற, எல்லாம் சரியா போயிரும். ஓ, அந்த டெலா மிஷின் எடு சார். மஞ்சளா புழுவா சார்? இத்தனை வருஷமா என் கூட இருக்க மருந்து பேர் கூட தெரியலையா? அந்த மஞ்சள் கூட இதுலயும் தகராறா? குப்புசாமி, இன்ஜெக்ஷன் போட போறேன், குதிரை ஓடிடாம பாத்துக்க. என்ன சார் என் சர்வீஸ் என்ன, அனுபவம் என்ன? எத்தனை குதிரைய பாத்திருக்க, என்ன மீறி இது ஓடிடுமா? நான் புடிச்சா நிக்காதியா? அது மூணு ரவுண்ட் சுத்தினா தாயா நிக்கும். இதுதான முதல் ரவுண்ட். என்ன முதல் ரவுண்ட்? முதல் ரவுண்டுக்கே முடி தள்ளி போச்சு, ரெண்டாவது ரவுண்டுக்கு எப்படி வரப்போறாரோ? அதோ டாக்டர் வர்றாரு. ஐயோ டாக்டர்! அவசரப்படாங்க. நல்ல வேலை பீச்சு குதிரை கொண்டாந்த, ரேஸ் குதிரை கொண்டாந்துருந்த. டாக்டர் நேர கிண்டி தாண்டி போயிட்டு இருப்பாரு. வரவே வராது. வீடு சார் உள்ள வயசுலாயிருச்சு. என்ன சார் மாட்டு மோதிரத்தை குடிச்சிட்டே சார்? இது காலமாடா பசுமாடா, ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? சொல்லி தொலையா. பசுமாடு சார். அப்ப கோமியம் கோமியம், புண்ணியம் புண்ணியம். குடியா சொல்ல குடியா? கம்பவுண்டரையா? யார், மனசாமியா? ஆமா, மாட்டு மூத்தன் கொடுத்தனே, என்னாச்சு? டாக்டர் குடிச்சிட்டாரியா? என்ன குடிச்சிட்டாரா? இல்லையா, டெஸ்ட் பண்ணுமியா? உன் மாட்டுக்கு உப்பு சத்து அதிகமா இருக்கா, அதனால இன்னொரு கிளாஸ் உண்டா? எதுக்கு குடிக்க தாயா? குடிக்க வா, அட போயா. ஐ எத்தனை முறை பறஞ்சாலும் திருந்த மாட்டியா? எப்பவும் குறும்புதான. வருத்தப்பட்டு கரையில மேரி, உன் காலால என் காலை மீச்சுக்கிட்டு நிக்கிறிய. உன் கால எடு. சாரி அப்பு, நான் நின்னா என் காலை என்னால பாக்க முடியாது. நீ நின்னா உன் காலை உன்னால பாக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியுமே. திருந்தவே மாட்டியா? மாட்டேன். போட. ஸ்டாப் இட். ஹாஸ்பிடல் இது, உங்க டாக்டர் எங்க? ரொம்பதான் அதட்டலா கேக்குறீங்களே. நீங்க டாக்டருக்கு ஏதாவது கைமாத்து கொடுத்துருக்கீங்களா? ஸ்டாப் தி நான்சென்ஸ். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். டிரஸ் ஆ பார்த்தா எம்டிவில இருந்து வந்த மாதிரி இருக்குது. அடையாளத்துக்கு ஏதாவது கார்டு இருக்குதா? எதே? ஐடென்டிட்டி கார்டு இருக்குதா? காட்டிடுமா? வேண்டாங்க. நீ கம்பவுண்டர் தானே? ஆமா. தொப்பி எடுத்து போடு. வேண்டாங்க,
அது சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இருக்கும். Do what I say. மிரட்டுறீங்களே. ஆஸ்பத்திரின்னு பேரு இவ்வளவு நாத்தமா இருக்கு? இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, பக்கத்துல ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது, அதோட மட்டும் இல்லைங்க, அங்க ஒரு கம்பவுண்ட் இருக்கிறான், அவன் கொட்டாய் விட்டுருப்பான் போல இருக்குது. என்னது கரடிக்கு செல பிடிக்கணுமா? யோ பையா போன, என்னென்ன மனுஷன் நினைச்சா இல்ல மிருகம் நினைச்சா? டாக்டர் சார், வாங்க உட்கார். Thank you. நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தாராளமா கேளுங்க. டாக்டர் இல்லாத நேரத்துல இப்படி ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா கம்போண்ட சார்? நான் கம்போண்ட் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தோல்லியே தொப்பியை சொருகி வச்சிருக்கீங்களே. என்ன கம்போண்ட் சாதாரண நினைச்சுக்காதீங்க, இங்க மாத்திரம் கொடுக்கணும் நான் தான், ஊசி போடணும் நான் தான். ஏன் டாக்டர் சில நேரம் படுத்துக்கிட்டா அவருக்கு நான் தான் ஊசி போடுவேன், உங்களுக்கு என்ன வேணும்? படிச்சுட்டு சும்மா இருக்கேன், ஏதாவது நர்ஸ் வேலை கிடைக்குமா? நர்ஸ் வேலையா? ஒரு கம்போண்டருக்கு முன்னாடி நர்ஸ் உட்காரலாமா? எந்திரி எந்திரி எந்திரிமா. ஓகே உட்காருங்க உட்காருங்க. எங்க டாக்டர் பொம்பளைகளுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு, இருந்தாலும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். உங்க டாக்டர் ஏன் பொம்பளைங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு? அந்த ஆளு ஒரு ஆஞ்சலி பக்தரு, பொம்பளை கண்டா ஏறது கூட பார்க்க மாட்டாரு. எங்க டாக்டருக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்த உடனே அவருடைய இதய துடிப்பே அதிகமாயிடும், எல்லா பொண்ணுங்களோடையும் திருச்சி பேசணும்னு ஆசைப்படுவாரு, ஆனா டர் ஆயிடுவாரு, பயம் ஜாஸ்தி. ஏன் அவ்வளவு பயம்? எங்க டாக்டர் குடும்பம் இருக்க ரொம்ப ஒத்துமையான குடும்பம், அம்மா அப்பாவை தெய்வமா மதிக்கிறவங்க. பக்கத்துல இருக்காரு டாக்டர் ராஜா, அது இவரோட தம்பி தான். இவங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்தது இல்ல. எங்க தனக்கு கல்யாணம் ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து குடும்பத்தை பிரிச்சிருவாங்க பயத்துலதான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கிறாம இருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் அவருக்கு கல்யாணம் ஆகும், அவருக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம் ஆகும். இதெல்லாம் எங்கெங்க அவருக்கு புரியுது? அது மட்டுமா, அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் வேற இருக்குதான், அதாவது எல்லா டாக்டர்களாலையும் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸ்ல ஒண்ணு எடுத்து அதை குணப்படுத்தணுமா, அது ஒரு பெரிய சாதனையா. இதெல்லாம் எங்கெங்க நடக்கிறது? ஏங்க எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இப்படி உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே, இதை எடுத்துட்டுமா? சொல்லி அனுப்புறேன். சரி அப்ப நான் போயிட்டு வரேன். அப்ப அந்த வேலை விஷயம் அது ஒரு நல்ல நாளா பாத்து வந்து சேர்ற, அது வரைக்கும் என்ன மறந்துட மாட்டீங்களே? இந்த அழகான முகத்தை எப்படிங்க மறக்க முடியும்? நான் அழகா இருக்கேனா? ஐயோ ஐயோ பங்கோலி, நான் அழகா இருக்கேன் மறந்து போயிட்டேன். ஓ டே குப்புசாமி, யார் பேசுறது? நான் தான் ஆஞ்சநேயர் பேசுறேன். என்ன சாமி? அந்த பொண்ணுதான் சொல்லிட்டு போச்சுன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? உன் மூஞ்ச நீ கண்ணாடியில பார்த்தது இல்ல? நடிப்ப பத்தி என்ன சொல்ல வேண்டாம், உழைப்பாளி படம் பாத்தியோ, அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரு சிவன் வேஷம் போட்டு வருவார், அவரை நான் தான் ஸ்கூட்டர்ல உட்காந்து வச்சு ஓட்டினேன். ஆஞ்சநேய சாமி படம் சாத்துங்க. ஏன் சாமி எதிர்காலத்தையும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போறது. சாமி, நான் ஒரு ஆஞ்சநேயன் பக்தன், இப்படி சஞ்சலப்படலாமா? அத பத்தி என்ன, ஒரு தப்பே இல்ல. நேக்கு ஆறு பொண்ணு, ஆறு பொண்ணா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆறு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், கடைசி பொண்ணு டைவர்ஸ் பண்ணி ஆத்துல இருக்கா, இப்ப அவளுக்கு மாப்பிள்ள தேடிட்டு இருக்கேன், நீ கல்யாணம் பண்ணிக்கிறியோ? அப்படியே இருக்கட்டும், இந்த வரமாலை வச்சுங்க, இத புடிங்க படிங்க. என்ன சாமி அனுமார் மாதிரி வந்துகிட்டு இருக்கு? இல்ல 1008 தடவை எழுதி இருக்கு, கொஞ்சம் படிங்க. திருமகள் உன் முகம் காண வேண்டும், உன் வரவால் என் நலம் ஓங்க வேண்டும். இந்த பாட்டை நன்னா மனப்பாடம் பண்ணிட்டு கோவில் வாசல்ல கண்ணை மூடிட்டு பாடுங்க, உங்க வருங்கால மனைவிய சுண்டி இழுத்துட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்திடும். ரொம்ப தேங்க்ஸ் சாமி. தர்ஷன சாமி, எனக்கு அதே மாதிரி நடக்குமா? ஓ கண்டிப்பா நடக்கும். ஏன் சாமி இவ்வளவு பணம் வாங்கிருக்கீங்களே, எனக்கு ஏதாவது கூட தர்றேனே? தாராளமா தர்றேன். ஜெய் ஆஞ்சநேயா. என்னது நாம் நான் நினைச்ச பொண்ணு மடியிலேயே வந்து உட்காந்துட்டாளா? எல்லார் பக்திக்கு பொண்ணுகதான் வரும், என் பக்திக்கு ஆஞ்சநேயரே வந்துட்டாரு. ஆஞ்சநேயா சைலன்ஸ்.
டாக்டர் ரவுண்ட்ஸ் வரார். குட் டாக்டர். குட் மார்னிங். ஹலோ, போயிட்டீங்களா? இன்னும் இருக்கீங்களா? ஓகே. பிபி பல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு டாக்டர். எக்ஸ்ரே கொடுங்க. மேரி, இந்த உடம்புக்கு எதுக்கா எக்ஸ்ரே எடுத்த? எந்தனியா? டார்ச் அடிச்சு பார்த்தாலே எல்லாம் தெரியுமே டாக்டர். சாரி டாக்டர், உணர்ச்சி வசப்பட்டேன். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம்லாம் இருக்கு? எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, சிகரெட் மட்டும் தான் குடிப்பேன். எப்பெல்லாம் சிகரெட் பிடிப்பீங்க? எப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறேனோ அப்பெல்லாம் தம் அடிப்பேன். எப்பெல்லாம் தண்ணி அடிப்பீங்க? எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிட்றேனோ அப்பெல்லாம் தண்ணி அடிப்பேன். எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவீங்க? எப்பெல்லாம் பலான வீட்டுக்கு போறேனோ அப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன். ஏன் சார், இப்படி உலகத்துல உள்ள எல்லா கெட்ட பழக்கத்தையும் வச்சுட்டு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு போய் சொல்றீங்களே? கஞ்சா கலக்கல் இதெல்லாம் இல்ல போல இருக்கு. அந்த பழக்கத்தையும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர், அதனால பாடி ஒன்றும் அஃபெக்ட் ஆகாத. அப்போ இவருக்கு மூங்கில் கீத்து மேல எல்லாம் சொல்லிடு. ஐயோ, இவர் கிறிஸ்டியன். அப்ப பெட்டிக்கு சொல்லு. இவருக்கு எதுக்கு பெட்டி? சூட் கேஸ் போதுமே. அப்ப விஐபியா சொல்லு. என்னையா கண்ணையா, எப்படி இருக்க டாக்டர்? சாவிக்கீங்களா? உன் மயக்கம்லாம் எப்படி இருக்கு? அப்பப்ப வருது, அப்பப்ப போகுது. அது என்ன, உன் சொந்தக்காரங்களா என்ன அடிக்கடி வந்து போறதுக்கு? மேரி, போய் காட்டன் எடுத்துட்டு வா. ஒரு 50 ரூபா கேட்டா தரமாட்டேன்ட்ட. போகும்போது என்னையா கொண்டு போக போற? பிரஷர் இறங்குதியா? ஏறிச்சு மேரி, போய் தர்மோமீட்டர் எடுத்துட்டு போ. ஏறுது ஏறுது. அப்பு, பிபி ஸ்டடியா இல்லாம ஏறி ஏறி இறங்குதியா? ஒரு நிமிஷம் டாக்டர். மேரி, நீ கொஞ்சம் தள்ளிப்போ. இப்ப இறங்கிருக்குமே. இறங்கிடுச்சு. இப்ப ஏற வைக்கட்டுமா? மேரி, நீ கொஞ்சம் பக்கத்துல வா. இப்போ ஏறிடுச்சு. எப்படி அதெல்லாம் டாக்டர்? இவர் பிபி ஏறி இறங்குறதுக்கு காரணம் இவர் உடம்புல டாக்டர், நம்ம மேரி தான். பார்வதி, டாக்டர் வந்த உடனே எப்போ வீட்டுக்கு போலான்னு கே. வாட் மிஸ்டர் கணபதி, இப்ப நெஞ்சு வலி எல்லாம் ஒண்ணும் இல்லையா? நல்லா இருக்கு டாக்டர். இவருக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வராது. டோன்ட் வரி, ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நீங்க வீட்டுக்கே கூட்டி போலாம். அப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடு. சரி டாக்டர். என்ன மிஸ்டர் கணபதி, நீங்க வீட்டுக்கு போலாமா? டாக்டரே சொல்லிட்டாரு. இந்தாங்க இதுவரைக்கான பில்லு. ஹலோ க்ளோஸ்.